தெரியும் ஆனா தெரியாது அப்படிங்கிற மாதிரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இரண்டு தேதியிலையும் உங்களுக்கு வந்து சூரிய கிரகணம் தெரியுது. ஆனால் அது ரொம்ப சாயந்தர நேரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் கூட பொதுவாக நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில் எவ்வளோ க்ளவுடாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஈவெண்ட் வருதுன்னா தான் அப்போ எங்கேருந்து தான் அந்த மேகம் வருதுன்னே தெரியாது. அது ரொம்ப வேகமாக இருக்கும், நம்மளால் அதை பார்க்கவே முடியாது. சன்லைட்டு மூன் மேலே படாது, ஸோ அதை இந்த சிமுலேஷனில் நம்ம பார்ப்போம். அன்றைக்கி தீபாவளி அமாவாசை உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம பரவலாக வந்து தமிழ்நாட்டில் வெடி வெடித்து அன்றைக்கி நிறைய புகையாக இருக்கும், ஸோ அதனால் கூட பார்க்க முடியாது. சாயந்த நேரமாக இருக்கிறதுனால ஒரு வேளை ட்ரை பண்ண, அதாவது கிளைமேட் ரொம்ப கிளியராக இருக்கிறவங்களுக்கு, அடிவானம் வரையும் கிளியராக இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சோலார் ஃபில்டர் இருக்கணும். டெலஸ்கோப் பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணாலும் சோலார் ஃபில்டர் எப்போவுமே வேணும். ஸோ நம்ம தெரியறதுக்கு சரியான இடம் அண்ட் லொக்கேஷன் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வெஸ்ட்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா போதும், சன் செட் ஆகிற இடத்துல கண்டிப்பாக இது தெரியும். சரியாக 5:24 ஸ்டார்ட் ஆகி 6:20 வரையும் இது இருக்குது. இதுக்கப்புறம் அது எப்போ தெரியும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். தேங்க்யூ.